மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நல்ல ஆசியுடன் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் திருத்து சின்னத்துறை அவர்களின் ஏற்பாட்டில் பாளை கேடிசி நகர் பகுதி காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 75 பேர் அக்கட்சியிலிருந்து விலகி நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். உடன் அம்மா பேரவை செயலாளர் ஜெரால்ட் பகுதி செயலாளர் ஜெனி எஸ்கேஎம் சிவகுமார் அம்மா பேரவை துணை செயலாளர் திருத்து சின்னத்துறை மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்துடைய முதலமைச்சர் குடிமராமத்து நாயகன் ஐயா எடப்பாடி அவர்களை நல்லாசியுடனும் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவருடைய நல்லாசியுடனும் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டு கழக பணி ஆற்றுவதற்காக இந்த கழகத்தில் இணைந்து இந்த கட்சிக்காக உழைப்பதற்காக இந்த கட்சியின் மீது மிகப்பெரிய அளப்பரிய பாசம் கொண்டு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் மாநகர் மாவட்ட அம்மா பேரவையுடைய துணை செயலாளர் திருத்து கே என் சின்னத்துறையுடைய ஏற்பாட்டின் தேர்வு வந்திருக்கிற காங்கிரஸ் மற்றும் நிர்வாகிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆற்றல் மிகு பேராற்றல் மிக்க மாவட்ட மாநகர் மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு அண்ணன் தச்சை என் கணேசராஜா அவர்கள் தலைமையில் நீங்கள் இந்த இயக்கத்தில் சேர வந்திருப்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அன்பு அண்ணன் கேஜேசி ஜெரால்ட் மற்றும் அண்ணன் எஸ்கேஎம் சிவகுமார் அன்பு சகோதரன் விபி பாண்டி ஆபல் மற்றும் அனைவரையும் நான் வருகிறேன் வரவேற்று உங்களை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக அன்பு அண்ணன் தச்சை என் கணேசராஜன் அவர்கள் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். அண்ணன் வந்த பின்பு இந்த இயக்கம் இந்த கழகம் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட பாளை பகுதியிலிருந்து 1000 மேற்பட்டவர்கள் இந்த இயக்கத்திலே சேர்ந்திருக்கிறார்கள். அண்ணனுடைய தலைமையிலே பாளை பகுதி கழகம் மிகச் சிறப்பாக செயல்படுவதற்கு அவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய உத்வேகம், அந்த உத்வேகம் உங்களுக்கும் கிடைக்கும். அப்பேற்பட்ட நம்முடைய அன்பு அண்ணன் தச்சை என் கணேசராஜ் அவர்கள் உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர் ஜெரால்டு அன்புக்குரிய சிவகுமார் பாளை பகுதி செயலாளர் நம்முடைய அன்பு தம்பி ஜெனி மாவட்ட அம்மா பேரவையுடைய துணை தலைவர் துணைச் செயலாளர் நம்முடைய தம்பி சின்னத்துறை போன்றவர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அது மாதிரி பெல் நம்ம ஆண்டி எல்லாரும் இருக்காங்க. முத்து பாண்டி இங்கே வந்திருக்கு. எங்களுக்கு அனைவருக்கும் இங்கே வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல்ல வணக்கம். அடுத்தால நீங்கள் கட்சியில் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இவங்க பொறுப்பில் இருக்காங்க, அவங்களோட வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் மனசளவில் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி அல்லாமல் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு இருந்துருக்கலாம். அம்மாவுடைய மேலே ஒரு பற்றியோடு இருந்திருக்கலாம். புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம் அந்த இயக்கத்தை வந்து சிறப்பாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிற நம்முடைய அதிமுக மாநகர அதாவது அரசினுடைய முதல்வர் அவர்களும் துணை முதல்வர்களும் நம்ம அம்மாவுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த இருவரும் தலைவரும் இந்த கட்சியும் ஆட்சியும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அம்மா வந்து என்னென்ன நமக்கு என்னென்ன நன்மைகளெல்லாம் வந்து அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு உண்டான பள்ளிக்கூடத்து படிப்புக்கு தேவையான சைக்கிள் லேப்டாப்பு அப்புறம் வந்து பள்ளி உபகரணங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை எந்த திட்டத்தையும் வந்து நிப்பாட்டி வைக்காமல் அதே திட்டத்தை தொடர்ந்து நம்முடைய முதல்வர் அண்ணன் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை நமக்கெல்லாம் தந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா ஒரு சிறப்பான ஆட்சியை தந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு கொரோனா காலம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு யுத்தம்னே சொல்லலாம். அதை வைரஸ் அது எப்படி இருக்குது, யார்கிட்ட இருக்குது, எங்கே இருக்குது, தொட்ட உடனே வந்துடுது. அதுக்கு பற்றி ஒன்று பற்றி அதுக்கு ஒரு 15 நாள் ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமாகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து யாருக்கும் வேலைக்கு போக முடியல. சட்டம் இது நிப்பாட்டி வச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. வேலைக்கு போனால் தான் நமக்கு சாப்பாடு, இருக்கிறவங்க வீட்டில் எதையோ சாப்பிட்டுருவாங்க, இல்லாதவங்க வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற கட்டத்தில் இவ்வளோ மக்களுக்கும் வந்து ரேஷன் மூலம் அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்து இலவசமாக கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து அதே மாதிரி யாரையும் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையும் முதல்வர்கள் திறமையாக ஆட்சி செய்து இந்த மக்களை காப்பாற்றிருக்கிறார்கள். இதுக்கு தான் நம்ம நாங்கள் தேர்தலோடு நம்ம கேடிசி நகர் இருக்க வரும்போது கேடிசி நகரில் வந்து கூட திமுக ஓட்டு தான், அதிமுகவுக்கு ஓட்டு விடாது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளபடி அப்படி தான் இருந்துச்சு. நம்முடைய அன்புக்குரிய ரெவன்யூ மினிஸ்டர் உதயகுமார் வந்து அங்கேருந்து ஒர்க் பண்ணாங்க. நம்ம சின்னத்துறை நம்ம ஜெரால்டு எல்லாம் இருந்து வேலை பார்த்து உங்கள் எல்லாத்துக்கும் அதிமுகவுடைய திட்டங்களை சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லோரும் ஓட்டு போட்டு அதிமுக மகத்தான வெற்றி பெற்றது. அது வந்து நீங்கள்
உங்களுக்கு வந்து அண்ணா அம்மா அம்மாவுடைய திட்டங்கள் வந்து நம்முடைய முதல்வர் மூலமாகவும் துணை முதல்வர் மூலமாகவும் நமக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த நல்ல ஆட்சி, அதாவது ஒரு 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 நேர்மையான ஆட்சின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு உண்மையான கட்சி அதிமுக தான். அது எல்லாரும் அறிஞ்சிருப்போம், புரிஞ்சிருப்போம். அதனால் நீங்கள் அனைவரும் வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நீங்கள் கட்சி வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் கட்சியில் சேர்றதுன்னு வந்து இப்போ வந்து நீங்கள் சேர்ந்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா உண்மையிலேயே வந்து நம்முடைய பெண்கள் வந்து எந்த விதத்திலையும் கஷ்டப்பட்டுக்கூடாது சொல்லி தான் பெண்களுக்கான நிறைய திட்டங்களை தந்தது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இந்த இயக்கம் வந்து 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து 30 லட்சம் உறுப்பினர்களை கொண்டு இந்த உருவாக்கி வச்சுருந்தாங்க. அவங்க தலைவருடைய மறைவுக்கு பிறகு அவங்க சத்துணவு தந்தாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ அந்த சத்துணவுங்கிறது அந்த பெரிய விஷயம். கிராமத்தில் இருக்க வந்து முதியவர்கள் முதற்கொண்டு அந்த சத்துணவு சாப்பிட்டாங்க புரட்சித் தலைவருடைய. ஏன்னா யாரும் பசியால் கஷ்டப்படக்கூடாது, பசியினுடைய வறுமையினுடைய கொடுமையை தெரிந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதனால தான் எல்லாத்துக்கும் சத்துணவு கொடுத்தாங்க. புரட்சித் தலைவர் அம்மா எல்லா பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பத்தில் எல்லா பிள்ளையும் படிக்கணும், படிக்க வைக்கணும். படித்தா தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு பிள்ளை படித்து வந்தால் போதும், அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிடுவோம் அப்படிங்கிற இடத்துல தான் எல்லாமே விலை இல்லாமல் கொடுத்தாங்க. இலவசம்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி விலை இல்லாமல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம நினச்சி பார்க்க முடியாது, ஒரு லேப்டாப்புன்னு வாங்குறது வந்து எல்லாராலையும் முடியாது, கஷ்டம். ஒரு பணக்காரரால் மட்டும்தான் முடியும். ஆனால் ஏழை பிள்ளை கையிலையும் அந்த லேப்டாப் வந்து விலை இல்லாமல் கொடுத்து அவங்கள வந்து அந்த லேப்டாப் மூலமாக படிப்பை வந்து நல்ல டெவலப் பண்ணிக்கிடவும் உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரட்சித் தலைவி அம்மா தந்தாங்க. புஸ்தகங்கள் கொடுத்தாங்க, அதேமாதிரி இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க, நாளுக்கு செருப்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வர்களாலும் கொடுக்கப்படலை. புரட்சித் தலைவி அம்மா கொடுத்த நம்ம பிள்ளைங்கள் வந்து கல்யாணம் முடியும் போது அரப்பவும் தங்கமும் 26 சொல்லியிருந்தாங்க. 2016 தேர்தலில் ஒரு பவுன் தங்கம் கொடுப்போம்னு சொன்னாங்க, ஆனால் அம்மா இறந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு பவுன் தங்கத்தை அதை தொடர்ந்து அதாவது அம்மாவுடைய திட்டத்தை நடத்தி வச்சிருக்கிறது நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர். எந்த கோரிக்கைனாலும் நம்ம சின்னத்திரம் மூலமாகவும் நம்ம காங்கிரஸ் கட்சி மூலமாகவும் நீங்களாவோ இங்கே வந்து மனு கொடுக்கலாம். உங்களுக்கான என்ன தேவைகளையும் செய்து கொடுக்க அதிமுக மாவட்ட ஆஃபீஸுக்கு மாவட்ட செயலாளருக்கான உங்களுக்கு எதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சொல்லலாம் உங்களுக்கான எல்லா செய்தியும் செஞ்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். வந்ததுக்கு அத்தனை பேருக்கும் வணக்கம், நன்றி. வணக்கங்க. எங்களுக்கு வந்து அம்மா திட்டத்தில் வந்து நல்ல சலுகைகள்லாம் கிடச்சிது. எல்லா விஷயங்களுமே எங்கள் பசங்களாம் 3 பசங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சோம். நல்ல சலுகை கிடச்சிது, லேப்டாப்லாம் கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப விருப்பமாச்சு, இந்த கட்சியில் நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம். அப்புறம் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்ல எங்களுக்கு மகளிர் திட்டம் எல்லாமே நல்லபடியாக கிடச்சிது. அதனால் இந்த கட்சியில் நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம், எங்களுக்கு விருப்பப்பட்டு. அனைவருக்கும் வணக்கங்க. அம்மானுக்கு என்னுடைய உயிரை முதல்ல அவங்க அம்மா தான் காப்பாற்றினது. காப்பீடு திட்டம் எனக்கு அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் எனக்கு ரேஷன் கார்டு எதுவுமே இல்லைன்னா எனக்கு அம்மா தான் காப்பீடு திட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி என்னுடைய உயிரை காப்பாற்றினு இன்றைக்கி அம்மா தான். பஸ் பாஸ் குழந்தைகள் பஸ் பாஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணது அம்மா தான். என்னுடைய குழந்தைகள் எனக்கு படிக்கிறேன்னு எல்லாமே அம்மா தான். இன்றைக்கி குழந்தைகளுக்கு என்னோட எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டு நிலைமை வந்து இன்றைக்கி என் பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறுதுன்னா இந்த பஸ் பாஸ் செலவுலேருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் புக்கு எல்லாம் வாங்குது எல்லாமே அம்மா தான். இன்றைக்கி எங்கெல்லாமே எல்லாமே இன்றைக்கி இன்றைக்கி எங்களுக்கு அம்மா தான். இன்றைக்கி ஒரு சந்தா குழுவில் மகளிர் குழுவில் நாங்கள் திட்டத்தில் இருக்கோம். எங்களுக்கு அம்மா நிறைய உதவி செய்கிறாங்க, லேப்டாப் எல்லாமே கொடுக்குறாங்க, சத்துணவு இன்றைக்கி எல்லாமே சாப்பாடு எல்லாமே இன்றைக்கி அம்மா தான். இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி இன்றைக்கி இருக்குது எங்கள் அம்மா வச்சு தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்றைக்கி எல்லாருமே எங்கள் அம்மா கட்சியில் தான் இன்றைக்கி இருக்கோம். அதிமுகவில் தான் இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்துருக்கோம்.